ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மருதாணிக்கரை, டீக்கரை, ரத்தக்கரை, அதே மாதிரி இன்னொரு துணியிலேருந்து பட்ட சாயம் வந்து எப்படி போக்குறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன குறிப்பாக இதை மட்டும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம துணி துவைக்கிறோம் அப்படின்னா நார்மலாக ஓரளவுக்கு சாயம் அந்த கரைலாம் பட்டிருந்தாலும் போயிடும். பட் இந்த மருதாணிக்கரையும் டீக்கரை, ரத்தக்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் பண்ணாலுமே வந்து போகவே போகாது. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம், சில விஷயங்கள் ட்ரை பண்ணியும் இருப்போம், நிறைய இது ஃபெயிலியரும் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு இந்த டிப்ஸை வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரத்தக்கரை பாத்திரலாம். ரத்தக்கரை பொறுத்த வரைக்கும் ரத்தக்கரை பட்ட உடனே நம்ம அலசினா மட்டும்தான் போகும். ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து அந்த கரை மாதிரி படிஞ்சிரும். அது வந்து நம்ம என்ன பண்ணாலும் போகாது. சம்டைம்ஸ் ஆளால் கூட ஊற வச்சு பார்த்தாலும் பார்ப்போம், ஆளால் கூட அது வந்து போகாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் உப்பை வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. கல்லுப்பை நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியில் உப்பை கரைச்சி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த ரத்தக்கரை படிஞ்ச அந்த துணியை வந்து ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிக்கிறதுக்கு என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப்பை போட்டு நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரத்தக்கரை வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீக்கரை. ரொம்ப கடினமான கரை அப்படின்னு சொன்னால் அந்த டீக்கரை தான் இருக்கும். ஏன்னா அந்த டீக்கரை வந்து என்ன பண்ணாலும் போகாது. இது வந்து கொஞ்ச நேரம் ஆளால் ஊற வச்சோம் அப்படின்னாலும் போயிடும். பட் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆளால் ஊற வைக்க முடியும். இல்லட்னா மற்ற கலர் ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஆளால் அந்த கலருமே அந்த சாயமே அந்த ட்ரெஸ்ஸோட சாயமே சேர்ந்து போயிடும். ஸோ வந்து ஆளாக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து டீக்கரை போக்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வினிகர் யூஸ் பண்ணலாம். வினிகர் வந்து நீங்கள் வேறு எதுவும் கலரில் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து டீக்கரை பட்டிருந்தால் கூட நீங்கள் வினிகரில் ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு எந்த இடம் வந்து டீக்கரை பட்டிருக்கோ அந்த இடத்த மட்டும் வந்து படுற மாதிரி நீங்கள் ஒரு கிண்ணத்தில் வந்து வினிகர் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீக்கரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் ஆகிடும். அப்படி இருந்தும் உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் போகாமல் இருக்குது அப்படின்னா அது மேலே கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா தூவி விட்டு அந்த இடத்துல மட்டும் வந்து லைட்டாக ப்ரஷ் போட்டு நீங்கள் வந்து குளிக்கிற சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே போயிடும். அடுத்தது மருதாணி பட்டக்கரை. இந்த மருதாணி பட்டக்கரை வந்து நீக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு என்ன டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நல்ல சூடாக இருக்கக்கூடிய பாலில் அந்த மருதாணி பட்டக்கரை இருக்கக்கூடிய இடத்த மட்டும் நீங்கள் வந்து ஊற வைங்க. நல்ல சூடாக இருக்கணும் பால், அப்போ தான் வந்து அந்த கரை வந்து நமக்கு ரிமூவ் ஆகி வெளியில் வரும். நல்ல சூடாக இருக்கக்கூடிய பாலில் ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த இடத்த வந்து நம்ம ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு அந்த மருதாணி பட்டக்கரை வந்து ரிமூவ் ஆகிடும். எதுக்காக நான் எல்லாத்துக்குமே குளிக்கிற சோப்பு நான் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, நார்மலாகவே வந்து ஒரு நல்ல கரை எடுக்கக்கூடிய ஒரு இது எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிற சோப்புக்கு தான். ஏன்னா வந்து அந்த என்ன கரையாக இருந்தாலுமே நான் ஒரு மாதிரி நல்லா வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணக்கூடியது அந்த குளிக்கிற சோப்பு. அடுத்தது இன்னொரு துணியில் இருக்கக்கூடிய சாயம் வந்து ஒரு துணியில் பட்டுருச்சு அப்படின்னா அந்த கரை எப்படி எடுக்கிறதுனா, கொஞ்சம் கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடான தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து டிடர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து துணியாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு துணியிலேருந்து சாயம் ஊட்டினது உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி பட்டு சேலை வந்து அலசும் போது சாயம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. பட்டு சேலை வந்து நம்ம அடிக்கடி துவைக்க மாட்டோம். எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே வந்து அதை கட்டி காய வச்சுருவோம். ஸோ ஒரு 3 தடவை நம்ம அதை போடுறோம் அப்படின்னா அதை வந்து நல்லா அலசி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அலசும் போது சாயம் போகாமல் இருக்கிறதுக்கு அலசுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அலசினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிருமியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு சுத்தமாக போயிடும் அந்த சேலையிலேருந்து. ஸோ அப்படி செய்யினால உங்களுக்கு சேலை வந்து மங்கி போகாமல் சாயம் போகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனே கூட தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா போகும் இறைவனுக்கே நன்றி.